ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்தம்மா சமையல். இப்போ வந்து நான் வந்து இந்த பூசணி விதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வச்சு நான் வந்து இதை வறுத்து இதை வந்து இதனுடைய என்னென்ன நமக்கு சத்து இருக்குது, இதை எப்படி சாப்பிட்ணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து எல்லா விதமான சத்து இருக்குது. இதில் வந்து நார் சத்து இருக்குது, புரதம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் இருக்குது, எல்லாமும் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைகள் நம்ம வந்து என்ன பண்ணி இது விளையாட்டுத்தனமாகவே நம்ம வந்து சும்மா உட்காந்து கடிச்சு பொறிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போலாம் தெரியாது இதில் இவ்வளோ வந்து சத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ தான் அதை பற்றி நமக்கு தெரியுது. அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இது வந்து ஜென்ஸ் உள்ளவங்க சாப்பிட்லாம், லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் அதிகப்படியான ஒரு சத்து இருக்குது. இது இந்த பூசணிக்காயிலே வந்து உங்களுக்கு வந்து கேன்சர் வராமல் இருக்கும். இது வந்து முடியெலாம் கொட்டிடுது பாருங்கள். அவங்களுக்கு வழுக்கையாக உள்ளவங்களுக்குலாம் இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்டினியூஸ் சாப்பிடும்போது பூசணிக்காய் விதையெல்லாம் சாப்பிடும்போது முடி நல்லா வளரும், அந்த முடி கொட்டுறதும் நிற்கும். இது வந்து நார்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப சாப்பிட்டுருந்தா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், உடம்பு இழைக்கும், ஹார்ட் அட்டாக் வராமல் நம்மளை வந்து பாதுகாக்குது, பிபிலாம் குறையும். அதனால தான் நான் இப்போ இதை வந்து நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் சும்மாவே வறுத்து பாலில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் வந்து கொஞ்சம் சில பேர் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு கலந்துக்கிறேன். உப்பு கலந்துட்டு இந்த பாருங்க, இந்த அளவு தான் உப்பு கலந்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து லேசாக அப்படியே கலந்துக்கிட்டு உடனே நான் வறுத்துறேன் பாருங்கள். பாருங்கள், நான் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ரொம்ப இருக்க வேணாம், இந்த அளவு தான் போதும். இதை விட போட்டு நம்ம நல்லா உப்பு நல்லா கலந்துட்டு அப்படியே வந்து ஒரு வானலில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதை வந்து வெறுமனையாகவே நம்ம சாப்பிடலாம். சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூனுக்கு சாப்பிட்டோம்னாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இதை வந்து நான் வாங்கிட்டு வந்து நான் வந்து நல்லா விதையெல்லாம் நல்லா கழுவிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நிழல்லையே உணர்த்தி வச்சுருந்தேன். இந்த பிறகு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச பிறகு தான் நான் எடுத்து இதை வந்து நான் ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளி வந்து இது லைட்டாக கொஞ்சம் உப்பு தண்ணி தெளித்த பிறகு ரொம்ப நாளி காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் லேசாக தான் தெளிச்சிருக்கேன். இந்த பாருங்க, இப்போ இது காஞ்சிடுச்சு. இப்போ இந்த சூடில் போட்டோடனே, இந்த எண்ணெய் சட்டியில் போட்டோடனே இது என்ன ஆகிடும், நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நீங்கள் வந்து இது உப்பு போட்டிருக்கிறதுனால நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம், வெறுமனையாகவே சாப்பிட்லாம். டேஸ்ட்டுக்காக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு போடாமல் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை பாலில் கூட கலந்து சாப்பிட்லாம். டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டாவே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து நான் இதை செய்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நான் கொட்டிடுறேன். கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இது நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் அப்படியே நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு இது குழந்தைங்க வந்துட்டு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது, நல்ல வாசனை வருது. நல்லா வந்து இது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்துங்க. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால்லாம் நம்ம கம்மி பண்ணிடுது. இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒமேகா தெரியுது பாருங்கள், அதில் உள்ள விட அந்தக்குள்ளே எஃபெக்ட் இதுலேயே இருக்குது. நீங்கள் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். நம்ம வந்து சுகர் பேஷண்ட் சக்கரை நோய் இதுலேருந்து வராது. இது வந்து கலோரி ஜாஸ்தி இருக்குது. இதில் ஒரு 100 கிராமில் வந்து 600 கலோரி இருக்குது இதில். அதனால் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த கலோரி அதிகமாக சுரக்கிறதுனால உங்களுக்கு வந்து சர்க்கரை வராது. சுகர் பேஷண்ட்டெல்லாம் நீங்கள் இது வந்து இருந்தால் கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். நீங்கள் இது வந்து மெயினாக வந்து லேடிஸும் ஜென்ஸும் அதிகமாக சாப்பிட்லாம். சாப்பிட்டாவே அவங்க உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை போடுறது நான். அதனால் வந்து நீங்கள் அதுமாரி உள்ளவங்களாம் நீங்கள் வந்து இதேமாரி சாப்பிடுங்க. நீங்கள் உடம்பு வந்து நல்ல தெம்பை கொடுக்கும். வந்து ஆண்கள் சாப்பிட்றதுனால உடம்பு வந்து சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு நீங்கள் கூட வெறுமனையாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ரொம்ப நம்ம பெரிய இந்த டயத்தில் தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் சும்மா இருக்கிற டயத்தில் கூட, அப்படி நடக்கிற டைம் போகிற டயத்தில் கூட சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெறுமனையாக சாப்பிட்டுருக்கலாம். டிவி பார்க்கும்போது கூட சாப்பிட்லாம். அதுமாரி லேடிஸும் நிறையா சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேயே இப்போ நீங்கள் வந்து பழக்கி விடுங்க. இது வந்து நமக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது, கேன்சர் வராமல் தடுக்குது. இந்த கல்லீரலில் வந்து அது வருது பாருங்கள், ஸ்டோன் வருது பாருங்கள் கிட்னியில், அதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் இந்த கல் வராமல் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். இது அடிக்கடி இந்த பூசணிக்காயை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த இது கேன்சர் வராமையே நமக்கு தடுக்குது. அதுக்காக நம்ம வந்து அடிக்கடி இந்த பூசணிக்காய் வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது சாப்பிடுங்க.
நம்ம ஜூஸ் போட்டு கூட சாப்பிடலாம் பூசணிக்காவை. அது வந்து உடம்பு நம்ம கிளச்சி வரும், பாடியாக இருக்கிறவங்க இந்த உடம்பு அங்கங்கே சதை தொங்கியிருக்கிறவங்களாம் சாப்பிட்டா வந்து உடம்பு நல்லா ஃபிட்டாகி வரும். அவங்களுக்கு வந்து உடம்பும் வெயிட்டும் குறையும். அந்தமாரி வெயிட்டு குறையும் போது நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நமக்கு வராது. நீங்கள் இந்தமாரி நீங்கள் வந்து பூசணிக்காயோ அல்லது பூசணி விதை இதேமாரி எடுத்து வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா இது செவரணும். கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம வந்து இறக்கி தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நான் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சமயத்தில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட நீங்கள் வறுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி செஞ்சு கொடுத்தா கூட கொஞ்சோண்டு நெய் விட்டு இந்த கொஞ்சோண்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சா கூட அவங்க வந்து இந்தமாரி வறுத்துட்டு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து அவசியம் எல்லாருக்கும் கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போயே கொடுங்க. அவங்க வந்து நல்ல தெம்போடும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோடு அவங்க இருப்பாங்க. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், ஒரு டீனேஜ் உள்ளவங்களும் சாப்பிடலாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஆண்களும் பெண்களும் சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து பலவிதமான இது உடம்புல உள்ள குறைகள்லாம் இது போக்குது. அதுக்காக தான் நான் இதுமாரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஃப் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.